சதயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் வாழும் வீட்டில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக இருக்க கட்டாயம் நாம் அந்த வீட்டிற்குள் புகும் நாளும் கிரகப்பிரவேசம் செய்யும் நாளும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதிலும் சில தமிழ் மாதங்களில் வீடு குடிபுகுதல் அல்லது கிரகப்பிரவேசம் கட்டாயம் செய்யக்கூடாது என்கிறது ஜோதிட சாஸ்திரம். பல அன்பர்கள் எந்த தமிழ் மாதத்தில் புது வாடகை வீட்டிற்கு குடிபோகலாம், எந்த தமிழ் மாதத்தில் சொந்த வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்து குடிபோகலாம் என்று தொடர்ந்து சந்தேகம் கேட்டு வருகின்றனர். இந்த கேள்விக்கு இணையத்தில் பல பதில்கள் உலா வருகிறது. எனவே இந்த விடைக்கான ஆதார பாடல் ஏதேனும் உள்ளதா என்று பல நாட்களாக நாங்களும் தேடி வந்தோம். நேற்று பெரிய ஜோதிட சில்லறக்கோவை என்ற நூலில் இதற்கான ஆதார பாடல் கிடைத்தது. அந்த பாடலையும் விளக்கத்தையும் தான் இன்னைக்கு நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். சரி, வாங்க இப்போ அந்த பாடலை முதலில் பார்க்கலாம். ஆடித்திங்களில் ராவணன் பட்டதும் ஆலமே பெறும் பாரத மார்கழி வீடிட்டான் புரட்டாசி இரணியன் மேவி ஈசன் நஞ்சுண்டது மாசியில் படி காம நெறிந்தது பங்குனி வீடிட்டில்லங்குடிபுக வேண்டினோர் ஓடிட்டே இறந்துன்பருலகிலே. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வீடு குடிபோகக்கூடாது. ஏனெனில் இந்த மாதத்தில் ராவணன் தனது கோட்டையை இழந்து சம்ஹாரமானார். மார்கழி மாதத்தில் வீடு குடிபோகக்கூடாது. ஏனெனில் இந்த மாதத்தில்தான் பாரத போர் நடந்தது. புரட்டாசி மாதத்தில் வீடு குடிபோகக்கூடாது. ஏனெனில் இந்த மாதத்தில்தான் இரண்யன் தனது அரண்மனையிலேயே நரசிம்மமூர்த்தியினால் சம்ஹாரம் செய்யப்பட்டார். மாசி மாதத்தில் வீடு குடிபோகக்கூடாது. ஏனெனில் இந்த மாதத்தில்தான் சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்தி மயக்கமுற்றார். பங்குனி மாதத்தில் வீடு குடிபோகக்கூடாது. ஏனெனில் இந்த மாதம்தான் சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்த மாதமாகும். ஆணி மாதத்தில் வீடு குடிபோகக்கூடாது. ஏனெனில் இந்த ஆணி மாதத்தில்தான் மகாபலி சக்கரவர்த்தி தனது ராஜ்யம் முழுவதையும் இழந்து பாதாளத்திற்கு போனார். அதாவது ஆணி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த ஆறு தமிழ் மாதங்களில் எந்த மாதத்திலும் நாம் இருக்கும் வீட்டை விடுத்து வேறு வீட்டிற்கு குடித்தனம் போனால் துன்பமும் துயரமும் கஷ்ட நஷ்டமும் கவலையும் அனுபவித்து வறுமை வாட்டும் என்பதே இந்த பாடலின் பொருள். அப்போ எந்த தமிழ் மாதங்களில் நாம் வீட்டை மாற்றலாம் என்று பார்க்கலாம். சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம், இந்த ஆறு மாதங்கள் கிரகப்பிரவேசம் செய்வதற்கான சிறந்த உகந்த மாதங்கள் என்கிறார்கள் ஜோதிட வல்லுநர்கள். இந்த மாதங்களில் கிரகப்பிரவேசம் செய்தால் குடும்பம் தழைக்கும், சந்ததிகள் கடந்தும் வீடும் வாசலும் நிலைக்கும் என்பது ஐதீகம். வீட்டை மாற்ற சிறந்த கிழமைகள் என்னன்னு பார்க்கலாம். திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த நான்கு கிழமைகளும் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு உகந்த கிழமைகள். வீட்டை மாற்ற சிறந்த நட்சத்திரங்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், மகம், உத்திராடம், உத்திரட்டாதி, சுவாதி, அனுஷம், மூலம், திருவோணம், அபிட்டம், சதயம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் வீடு கிரகப்பிரவேசம் செய்ய அல்லது புது வாடகை வீட்டிற்கு குடிபோக உகந்த நட்சத்திரங்கள் என்கிறார்கள் வாஸ்து நிபுணர்கள். நல்ல நாளும் நட்சத்திரமும் பார்த்து குடிபோகணும் என்பது நம் முன்னோர்கள் சொன்ன முதுமொழி. எனவே நமது அன்பர்களும் இதை பின்பற்றி பலனடையுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அவர்களுக்கும் இது பயன்படும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட பலனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.